பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை தமிழகத்தையே அதிர வைத்திருக்கிறது. யார் இந்த ஆம்ஸ்ட்ராங்? அரசியலில் அவர் கடந்து வந்த பாதை குறித்து பார்க்கலாம். சென்னையை பூர்வீகமாக கொண்டவர் ஆம்ஸ்ட்ராங். இவரது தந்தை திராவிடர் கழகத்தில் முழு நேர ஊழியராக இருந்தவர். இதனால் சிறுவயதிலிருந்தே திராவிட இயக்க கொள்கைகளால் இவர் ஈர்க்கப்பட்டிருந்தார். பள்ளி காலத்தில் இருந்தே அரசியல் ஆர்வத்துடனும் இருந்தார். திருப்பதி வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் சட்டம் படித்து வழக்கறிஞரான இவர் 2000 முதல் தீவிர அரசியலில் ஈடுபட தொடங்கினார். சட்டமேதை அம்பேத்கர் கொள்கைகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்டிருந்த ஆம்ஸ்ட்ராங் 2006 டாக்டர் பீமாராவ் தலித் அசோசியேஷன் என்ற அமைப்பை பகுதி இளைஞர்களோடு இணைந்து தொடங்கினார். அப்போது சென்னை மாநகராட்சி தேர்தலில் போட்டியிட முடிவு செய்த இவருக்கு பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த இடும்பன் என்பவரின் அறிமுகம் கிடைத்தது. அதன் மூலம் பகுஜன் சமாஜ் கட்சியின் சின்னமான யானை சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்து 2006 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 99 வார்டில் போட்டியிட்டு கவுன்சிலரானார். ஆம்ஸ்ட்ராங் சென்னை மாநகராட்சி கவுன்சிலராக பணியாற்றிய காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு பணிகளை செய்தார். 2007 மாயாவதி தலைமையிலான பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்தார். அப்போதே தமிழ்நாடு மாநில தலைவர் பொறுப்பு அவரை தேடி வந்தது. 2008 மாயாவதியை அழைத்து வந்து சென்னை அமைந்த கரையில் பொதுக்கூட்டம் நடத்தி பிரபலமானார் ஆம்ஸ்ட்ராங். இவர் 2011 சட்டப்பேரவை தேர்தலில் குளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை எதிர்த்து பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். தமிழ்நாடு உட்பட இந்தியாவின் பல மாநிலங்களில் பட்டியலின மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து மிக ஆழமாகவும் தீவிரமாகவும் பேசக்கூடியவர் ஆம்ஸ்ட்ராங். பட்டியலின மக்களின் நலன் காக்க பல்வேறு போராட்டங்களை தலைமையேற்று நடத்தியிருக்கிறார். 17 தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக செயல்பட்டு வந்த ஆம்ஸ்ட்ராங்கின் மரணம் அக்கட்சியினருக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும்.